பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே, உறுப்பினர்களே, பல்வேறு இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக விடுதலை போராளிகள் என்னும் தொடர் சொற்பொழிவினுடைய இரண்டாவது நிகழ்வாக இன்றைய கூட்டம் அமைந்திருக்கிறது. சென்ற மாதம் ஆப்பிரிக்க கண்டத்தில் காங்கோ நாட்டிலே பிறந்து அந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய பேட்ரிஸ் லுமும்பா என்கிற ஒரு விடுதலை போராளியை பற்றிய சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு பாகிஸ்தானினுடைய வடமேற்கு எல்லையில் ஆப்கானிஸ்தானத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறேன். பக்தூனிஸ்தான் விடுதலை போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறேன். அந்த பகுதியில் பிறந்த கான் அப்துல் கபார் கான் என்கிற இயற்பெயராலும் எல்லை காந்தி என்கிற மதிப்புயர் பெயராலும் அறியப்பட்டிருக்கிற ஒரு விடுதலை போராளியை பற்றி பல சிந்தனைகளை இன்று நாம் அறிய இருக்கிறோம். அவரை பற்றிய முதல் செய்தி, நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, அவருடைய உருவம் ஏறத்தாழ 7 அடி உயரமுடைய ஒரு உருவம். 98 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர். 1890 பிறந்து 1988 ஜனவரி 20 அவர் மறைந்து போனார். 98 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர். அவருடைய உயர்ந்த உருவமும் நீண்ட வாழ்க்கையும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றால், அந்த 98 ஆண்டுகளில் 35 ஆண்டுகள் அவர் சிறையிலே இருந்தார் என்பது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. ஏறத்தாழ 1/3 சிறையிலே கழித்தவர். அந்த 35 ஆண்டுகால சிறையிலும் மிக கொடுமையான சித்திரவதைகளை அனுபவித்தார் என்பது வேதனை தருகிறது. அத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் மண்ணையும் மக்களையும் எதிரியையும் கூட அவர் நேசித்தார் என்பது நமக்கு வியப்பை தருகிறது. இதுதான் அவரை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு பார்வை. ஒரு 3 கோணங்களிலே நாம் எல்லை காந்தியை பற்றி அறிந்து கொள்ளலாம். 1, ஒரு தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர். 2, தேசிய இன விடுதலைக்காகவும் போராடியவர். 3, மதங்களை கடந்த மனிதநேயர். இந்த 3 கான் அப்துல் கபார் கானினுடைய அடிப்படையான குணங்கள் என்று சொல்லலாம். விடுதலை பெறுவதற்கு முன்பும் அவர் சிறையில் தான் இருந்தார். பாகிஸ்தான் விடுதலை பெற்றதற்கு பிறகும் அவர் சிறையிலே தான் இருந்தார். இறுதியாக 65வது 67வது ஆண்டு வரைதான் அவருடைய சுயசரிதை எழுதப்பட்டிருக்கிறது. இவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்கு தேவையாக இன்றைக்கு கிடைத்திருக்கிற நூல்கள் 2 என்று சொல்லலாம். இன்னமும் கூட நூல்கள் இருக்கின்றன என்று அந்த புத்தகங்களிலே குறிப்புகள் இருக்கின்றன. எனக்கு கிடைத்த நூல்கள் 2. 1 பியாரிலால் எழுதியிருக்கிறேன், கான் அப்துல் கபார் கானினுடைய வாழ்க்கை வரலாற்று சரிதம். இன்னொன்று அவரே எழுதியிருக்கிற, அவர் சொல்ல சொல்ல இன்னொரு நண்பர் எழுதியிருக்கிற அவருடைய சுயசரிதம், எனது வாழ்வும் போராட்டமும் என்று, மை லைஃப் அண்ட் ஸ்ட்ரகிள் என்று ஆங்கிலத்திலும் 69வது ஆண்டு வெளிவந்திருக்கிறது. மிக அண்மையில் எனது வாழ்வும் போராட்டமும் என்கிற தலைப்பில் கோவையிலே இருக்கிற தமிழோசை பதிப்பகத்தினர் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே பியாரிலாலினுடைய புத்தகமும் அவருடைய சுயசரிதமும் நமக்கு ஏராளமான செய்திகளை தருகின்றன. இவற்றை தாண்டி இது ஏறத்தாழ நிகழ்கால வரலாறு என்கிற காரணத்தினாலே இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி சொல்லுகிற புத்தகங்களிலே எல்லாம் கூட கான் அப்துல் கபார் கான் பற்றிய ஏராளமான குறிப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் காந்தியாரை பற்றி நாம் அறிந்திருக்கிற அளவுக்கு அல்லது சொல்லப்பட்டிருக்கிற அளவுக்கு அதில் 1/100 கூட எல்லை காந்தியை பற்றி சொல்லப்படவில்லை என்பது உண்மை. இந்தியா பாகிஸ்தான் என்கிற 2 நாடுகளிலும் போற்றப்பட்டிருக்க வேண்டியவர் எல்லை காந்தி. ஆனால் 2 நாடுகளிலுமே போதுமான அளவுக்கு அவர் சொல்லப்படவில்லை என்பது ஒரு செய்தி. அவர் பாகிஸ்தானை சார்ந்தவர் என்று இவர்கள் கருதியிருக்கலாம். பாகிஸ்தானிலே இருந்தாலும் பாகிஸ்தான் பிரிவினையை எதிர்த்தவர் என்பதனாலே அவர்களும் ஒதுக்கியிருக்கலாம். அதனாலே 2 இடத்திலேயும் கான் அப்துல் கபார்கான உரிய இடம் வழங்கப்படவில்லை என்பது ஒரு முதல் மதிப்பீடு. அவருடைய 3 பகுதிகளில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலிலே அடிப்படையில் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய விடுதலைக்காக அவர் எத்தனை கொடுமைகளுக்கு உள்ளானார். தொடக்கத்திலேயே அவர் யார் என்பதை முதலில் பார்த்து விடலாம். நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் என்றால், ஒரு பட்டாணி இனத்தை சார்ந்தவர்கள். பட்டாணியர் என்று ஒரு சொல் நமக்கு வழக்கில் இருக்கிறது.
அந்த பட்டாணி என்கிற சொல்லுக்கு அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. எப்படியோ அந்த பெயர் மருவி மருவி பட்டாணிகள் என்றால் நமக்கு யார் என்று புரிகிற மாதிரி ஒரு நிலை வந்திருக்கிறது. அவர் பிறந்த அந்த பகுதியினுடைய பெயர் பக்தூனிஸ்தான் என்பர். இன்றைக்கு அவர்கள் பக்தூனிஸ்தான் விடுதலை போராட்டம் இன்றைக்கு பாகிஸ்தானிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தந்தை கான் அப்துல் கஃபார் கான் தான். பக்தூனிஸ்தான் என்பது அதனுடைய பெயர். அந்த பக்தூனிஸ்தானிலே இருக்கிறவர்கள் அந்த இனத்தை அந்த நாட்டை சார்ந்தவர்களுக்கு பக்தூனியர்கள் என்பது அந்த இனத்தினுடைய பெயர். பக்தூனியர்கள் என்பது நமக்கு சொல்ல வராமல் அது பகானியர்கள் என்று இயல்பாக சொல்லப்பட்டு பகானியர்களும் சிரமமாக இருக்கிறது, பட்டானியர்கள் என்றால் எளிமையாக இருக்கிறது என்று பட்டானியர்கள் என்று நாம் சொல்லி பழகியிருக்கிறோம். எனவே சரியான பெயர் பகானியர்கள் என்றாவது சொல்ல வேண்டும், அல்லது இன்னமும் சரியாக சொன்னால் பக்தூனியர்கள் என்று அவர்களை சொல்ல வேண்டும். பகானியர்களை பற்றிய பொதுவான மதிப்பீடு என்ன என்றால் ஒரு மலைப்பகுதியிலே பிறந்து வாழ்ந்தவர்கள், மிகவும் முரட்டுத்தனமானவர்கள். அதுதான் அவர்களை பற்றிய அன்றிலிருந்து இன்று வரைக்குமான ஒரு மதிப்பீடு. பொதுவாகவே மலைவாழ் மக்களை பற்றிய மதிப்பீடு நமக்கு அப்படித்தான் இருக்கிறது. முரட்டுத்தனத்துக்கும் வீரத்துக்கும் நாம் எப்போதும் வேறுபடுத்தி பார்க்காமல் இருக்கிற காரணத்தால் பல நேரங்களில் வீரத்தை முரட்டுத்தனம் என்றும் முரட்டுத்தனத்தை வீரம் என்றும் நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அறுவாழ் எடுத்து அடுத்த சாதிக்காரனை வெட்டுவதை வீரம் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அது முரட்டுத்தனம் என்பது வீரம் அல்ல. வீரத்துக்கும் முரட்டுத்தனத்துக்குமான வேறுபாட்டை நம்முடைய எல்லை காந்தி அவர்களே தெளிவாக குறிப்பிடுகிறார். முரட்டுத்தனம் என்பது அடுத்தவனை தாக்குவது, வீரம் என்பது தாக்கப்படுகிற போது அஞ்சாமல் இரண்டுக்கும் இருக்கிற மிக நுட்பமான வேறுபாடு. அடுத்தவனை போய் தாக்குவது அல்ல, தாக்கப்படுகிற போது அதை தாங்குவது அதற்கான வீரம் என்பது அது. அவர் முழுக்க முழுக்க காந்தியாரை பின்பற்றிய ஒரு அகிம்சையாளர் என்பது ஒரு செய்தி. இரண்டு காரணங்களாலே அவர் எல்லை காந்தி என்று அறியப்பட்டார். ஒன்று, அப்படியே அகிம்சையை அவர் ஏற்றுக்கொண்டார். பதானிய கட்டிடத்திலே அகிம்சையை கொண்டு போவது என்பது மிக கடினமான காரியம். ஏனென்றால் மலையிலே வாழ்கிற மக்கள் அவர்களுக்கு இருக்கிற இயல்பான வீரத்துக்கு என்ன அடிப்படை காரணம் என்றால் நம்முடைய குணத்தை கூட நாம் வாழ்கிற சூழல் தீர்மானிக்கிறது என்பது உண்மைதானே. நம்முடைய வர்க்கம் தீர்மானிக்கிறது, நாம் வாழ்கிற சூழல் தீர்மானிக்கிறது. எனவே பொதுவாக கடலோடுகிறவர்களும் மலை வாழ்கிறவர்களும் வீரம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இயல்பு. இயற்கையோடு போராடி வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சமவெளியிலே நடப்பதற்கும் மலைப்பாங்கான பகுதிகளிலே நடப்பதற்கும் இருக்கிற வேறுபாடு, மலைப்பாங்கான பகுதிகளிலே நடக்கிற போது அதற்கு மிக கடுமையான உழைப்பும் அஞ்சாமையும் தேவைப்படுகிறது. அதை போலவே கடல் ஓடுகிற போது இந்த நிலத்திலே வாழ்வது போல அல்ல, நீரில் கடலில் அதை எதிர்த்து போராடுவது என்பது. ஆகையினாலே தான் அங்கே மலைவாழ் பகுதியிலே பிறந்த அந்த பக்தூனியர்கள் ஆனாலும் சரி, ஈழத்து கரையோரத்து மீனவ மக்கள் ஆனாலும் சரி, அந்த போர்க்குளம் என்பது அப்படியே எளிதில் அவர்களிடத்திலே படிந்து கிடக்கிறது. அது ஒரு காரணம். எனவே அப்படி மலைவாழ் பகுதியிலே பிறந்த அவர்களிடத்திலே அகிம்சையை கொண்டு போன மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய செயலை அவர் செய்திருக்கிறார். அது எல்லையோரத்து பகுதி என்பதனாலே அவர் காந்தியாராகவும் எல்லை காந்தியாகவும் கருதப்பட்டிருக்கிறார் என்பது அதனுடைய அடிப்படை. அப்போது அவர் தொடக்கத்திலே தன்னுடைய சிறை வாழ்க்கை பற்றி தான் ஏராளமாக எழுதுகிறார். இந்த பதானியர்கள் பற்றி பொதுவாக அறிந்திருக்கிற இந்திய நிலையை விட மிக மோசமாகத்தான் அன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய சொற்களிலேயே சொல்ல வேண்டுமானால் சிறையிலே இருக்கிற போது ஒரு கைதி அவரிடத்திலே கேட்கிறார். வேறு ஒரு பகுதியை சார்ந்த இந்தியாவினுடைய மத்திய பகுதியை சார்ந்த ஒரு கைதியும் அவரும் பெஷாவர் சிறையிலே இருக்கிற போது பதானியர்களை பற்றி என்ன மதிப்பீடு இருந்திருக்கிறது என்பதற்காக இவரிடத்திலேயே கேட்கிறார். பதானியர்கள் மனிதர்களின் ரத்தத்தை குடித்து விடுவார்களாமே என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆமாம், அடிக்கடி ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி செய்கிறீர்கள்? சுவையாக இருக்கிறதல்லவா, அதுதான் குடிக்கிறார்கள். கேட்டுவிட்டு அவர் மறுபடியும் கேட்கிறார், நீங்கள் பக்தூனிஸ்தானுக்கு வந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். இல்லை என்கிறார். பக்தூனியர்கள் யாரோடாவது பழகி இருக்கிறீர்களா என்கிறார். இல்லை என்கிறார். பக்தூனிஸ்தானை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்கிறார். எதுவும் தெரியாது. அவர்களை பற்றி எதுவும் தெரியாமல் தெரிந்து வைத்திருக்க வேண்டாத ஒன்றை மட்டும் தெரிந்து வைத்திருக்கிறீர்களே, பதானியர்கள் ரத்தம் குடிக்கிறவர்கள் என்று இயல்பாக ஒருவரை பற்றி நமக்கு வருகிற இன்னொரு விதமான ஒரு பார்வை, ரொம்ப தொலைவில் இருந்தே இவர்கள் இப்படித்தான் என்று முடிவு செய்து விடுவார். நான் குடியிருக்கிற வீட்டில் இயல்பாக நடந்த ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியோடு இதை நான் படிக்கிற போது எனக்கு சட்டந்தது நினைவுக்கு வந்தது. இயல்பாக நாம் அசைவ உணவு உண்கிறவர்கள் அசைவ புலால் மரக்கறி உணவு உண்கிறவர்களுக்கு இடையில் இருக்கிற வேறுபாடு, கீழ் வீட்டில் இருக்கிற ஒரு பார்ப்பன சிறுவன் நான் என்ன வாங்கி கொண்டு வருகிறேன் என்கிறார். நான் உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ இதை விடு என்று சொல்லுகிறேன். விடாமல் அவன் கேட்கிறான், என்ன கேட்கிறார். அதில் புலால் இருக்கிறது, ஆட்டு ரத்தமும் இருக்கிறது. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவன் மிரண்டு போய்,
என்ன இது ரத்தம் தினமும் குடிப்பீர்களா என்று கேட்டாங்க. தினமும் காலையில் எழுந்த உடனே ஆளுக்கு ஒரு கோவிலை ரத்தம் குடித்து விடுவாருக்கு போக இருக்கிறது. நம்மை மறுபடியும் ஒரு அரக்கர்கள் மாதிரி பார்க்கிற அல்லது அப்படி சொல்லி வைத்திருக்கிற அந்த பார்வை இருக்கிறது பாருங்கள். அதுபோல பதானியர்கள் ரத்தம் குடிப்பார்களாமே என்று சிறையிலே கேட்டதற்கு அவர் சொன்ன அந்த விடையும் பார்த்தேன். அந்த சிறை எப்படி இருந்தது என்பதை சொல்கிறார். மிக கடுமையான ஒவ்வொரு நாளும் நாள் ஒன்றுக்கு 20 சேர் மக்காச்சோளத்தை அரைத்து கொடுக்க வேண்டும். அந்த சேர் என்பது அன்றைக்கு இருந்த அளவு, வீசை சேர் என்று பெரியவர்கள் அறிவார்கள். சேர் 20 சேர் மக்காச்சோளத்தை தினமும் அரைத்து, மக்காச்சோளத்தை அரைப்பது ரொம்ப கடினமாக, அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் அதை ஃபைபர் என்று சொல்லுவார்கள். அது மாவு பொருள் அல்ல. எனவே அதை அரைப்பது மிக கடினமானது. ஒரு நாள் ஒன்றுக்கு 20 சேர் மக்காச்சோள அணிய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகிறார், அவருடைய உயரத்துக்கு ஏற்ற உடைகள் அங்கே இல்லை. இப்போதெல்லாம் இன்றைக்கு சிறைச்சாலைகள் எவ்வளவோ மாறி இருக்கின்றன. கள்ளக்குடியை பற்றி ஐயா அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள், அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு மேல் என்று. கள்ளக்குடியை விட 100 மடங்கு மோசமாக இருந்த காலத்திலே அவர் சிறையில் இருந்தார். 20 நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் எப்போதும் அந்த சிறைச்சாலையிலேயே நம்மாலே சகித்துக் கொள்ள முடியாத ஒன்று, அந்த உணவை நாம் உண்டு விடலாம், தனிமையை சகித்துக் கொண்டு விடலாம், அங்கு இருக்கிற சித்திரவதைகளை கூட தாக்கிக் கொண்டு விடலாம். இயல்பாக இருக்கிற நம்மை போன்ற அந்த நடுத்தட்டு மக்களால் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய தொல்லை என்பது கழிப்பறைகளிலே இருக்கிற அசுத்தமான நிலைதான். அதைத்தான் நம்மால முதல்ல இயல்பாக நம்மை போன்றவர்களை அடிக்க வேண்டும் என்பது கூட அல்ல. ஒரு அடுத்தவனை அடித்தாலே போதும், நம்மை போன்றவர்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கு. எனவே அந்த கழிப்பறைகளினுடைய துர்நாற்றம், அதுவும் எனக்கு வேறொரு சிறையில் இருந்த போது நான் சொல்வது ரொம்பவும் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அல்ல, 92 ஆண்டில் நடந்ததை சொல்கிறேன். வேறொரு சிறையில் இருந்த போது அப்போது இப்போது இருக்கிற நான் பிளஷ் அவுட் என்று சொல்கிறேன், இந்த கழிப்பறை தான் என்றாலும் என்னையும் சேர்த்து நான் 54வது கைதியாக ஒரு அறைக்குள்ளே தள்ளப்பட்டேன். 54 பேருக்கும் சேர்ந்து ஒரு கழிப்பறை, கால் வைக்கிற இடம் முழுவதும் உடைந்து கிடக்கும். வேறு வழி இல்லாமல் யாரும் அதற்கு ஒழுங்காக தண்ணீர் கூட ஊற்றுவதில்லை. நான் செய்த முதல் காரியமே அவர்களை எல்லாம் உட்கார வைத்து ஒரு 7 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த கழிப்பறையை சுத்தம் செய்ய வேண்டும், என்னையும் கூட அதில் ஒரு பிரிவில் நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள், எல்லோரும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று. அப்போது சிறை அதிகாரி வந்து கேட்டார், மறுபடியும் ஏதோ இங்கே உள்ள கூட்டம் நடத்துகிறீர்களா? வெளியே நடத்திய கூட்டத்திற்காகத்தானே உங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள், மறுபடியும் உள்ளே கூட்டம் நடத்தினால் என்ன செய்வதுதான், வெளியே விட்டு விடுங்கள், அது வெளியே காரணம் என்று சொன்னேன். எனவே அப்படி இது 92. ஆனால் நீங்கள் 50களிலே பார்க்கிற போது அங்கே ஒரு மண் பானை என்பதுதான் கழிப்பறையாக இருக்கும். அதுதான் நம்ம அதையும் உள்ளேதான் இருக்கும், அதிலேதான் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய தண்டனை. அதை விட மிக மோசமாக அன்றைக்கு இருந்து இன்றைக்கும் துணிகள் ஆடைகள் எல்லாம் அதையெல்லாம் அப்துல் கஃபார் கான் சொல்லுகிற போது சொல்லுகிறார், அந்த கழிப்பறைகளை அந்த நாட்டத்தை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதுவும் கூட என்ன செய்தார்கள் என்றால், என்னை ஒரு தனிச்சிறையிலே தள்ளுகிற போது ஏற்கனவே இருந்த கைதிகளினுடைய அந்த கழிவுகள் எல்லாம் அப்படியே உள்ளேயே இருக்கின்றன. அது எத்தனை நாட்களாக எனக்கு தெரியவில்லை. எனவே அதனுடைய துர்நாற்றத்தை நாளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சிறையிலேயே நான் அனுபவித்த மிகப்பெரிய சித்திரவதை அதுதான் என்று எழுதுகிறார். அதை கூட அவர்கள் மாற்ற மறுக்கிறார்கள். பிறகு உடைகளெல்லாம் இன்றைக்கு என்ன நேரும் என்றால், பெரும்பாலும் நாம் இப்போது தண்டனை கைதிகளாக அறிவிக்கப்பட்டவர்களுடன், அதுவரைக்கும் விசாரணை கைதிகளாக இருக்கிறவரை நீங்கள் இங்கே இருக்கிற பகலும் சிறை போய் வந்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். விசாரணை கைதிகளாக இருக்கிறவரை நாம் எந்த உடை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். ஆனால் தண்டனை கைதிகள் அந்த அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த சிறைச்சாலை தருகிற உடையைத்தான் அணிந்து கொள்ள வேண்டும். இப்போது இருக்கிற ஒரு வழக்கம், உடனடியாக நமக்கு அளவெடுத்து நமக்குள்ள அளவுக்கு சட்டை தந்து விடுவார்கள். அதற்குள்ள அரைக்கால் சட்டையோ முழுக்கால் சட்டையோ தந்து விடுவார்கள். அதனுடைய வண்ணம் தீர்மானிக்கப்படும். உங்களுடைய சிறை தண்டனை எத்தனை காலம் என்பதை பொறுத்து வண்ணம் தீர்மானிக்கப்படும். ஆனால் அப்போதெல்லாம் ஒரு 3 வகையான உடைகள், சின்ன அளவு, கொஞ்சம் நடுத்தரம், கொஞ்சம் பெரிய அளவு என்று 3 உடைகள் தான். அதில் இருப்பதிலே மிகப்பெரிய அளவு உடை கூட அவருக்கு பொருத்தமாக இல்லை. அவருடைய உயரத்துக்கும் அவருடைய உருவத்துக்கும் அந்த உடை போதுமான வகையிலே அவர் சொல்கிறார், அதை எல்லாம் போட்டுக்கொள்ளவே முடியவில்லை. அவ்வளவு சின்ன உடையாக, அவர்கள் பெரிய உடை என்று சொல்லி தந்த அந்த உடை எனக்கு மிக சின்ன உடையாக இருக்கிறது. அந்த சின்ன உடையை போடுகிற போதே பல பகுதிகள், தையல் பகுதிகள் கிழிந்து போய்விடுகின்றன. மாற்று உடை கூட எனக்கு இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி கால்களிலே விலங்கு மாட்டி இருக்கிற கொடுமை அன்றைக்கு தொடர்ச்சியாக இருந்தது. தனி அறையிலே தான் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். உணவு கூட கீழே இருக்கிற, அதுலேயும் இன்றைக்கும் சிறையில் அந்த முறை இருக்கிறது. உணவுக்காக காலையிலே 6 மணிக்கு அந்த சிறை கதவை திறக்க வேண்டும், மறுபடியும் மாலை 6 மணிக்கு வைத்து பூட்ட வேண்டும் என்பது இயல்பான நிலை. ஆனால் தண்டனை என்று வந்தால் 24 மணி நேரமும் உள்ளே இருக்க வேண்டும். அந்த உணவை கூட கீழே இருக்கிற ஒரு சின்ன ஒரு வாயில் வழியாகத்தான் உள்ளே அனுப்புவார்கள். உணவு தட்டு வரும், திரும்பவும் உணவு தட்டை நாம் அதன் வழியாக வெளியே தள்ள வேண்டும்.
கழிப்பறைகளுக்கு மட்டும் சில நேரங்களிலே வெளியே அழைத்து வருவது உண்டு. அவர் 24 மணி நேரம் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். சிறையிலே இருக்கிற போது ஒரு நேரத்தில் உடை மாற்றுவதற்காக அல்லது ஒரு நேரத்தில் கழிப்பறைக்காக வருகிற போது கூட கால்களிலே விலங்கு போட்டுத்தான் என்னை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அந்த கால்களிலே விலங்கு மாட்டி மாட்டி தொடர்ச்சியாக கால்களிலே ரத்த கசிவு இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் அதற்கு அவர் காரணம் சொல்லுகிறார், உடை எப்படி எனக்கு போதுமானதாக இல்லையோ அப்படி விலங்கினுடைய அளவும் என் கால்களுக்கு போதுமானதாக இல்லை. எனவே அது பெரிய விலங்காக இல்லாத காரணத்தினாலே கால்களை அழுத்தி அழுத்தி எந்த நேரமும் எனக்கு இரத்த காயத்தோடு தான் நான் உள்ளே இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சிறையை பிரிட்டிஷனுடைய காலத்திலே நான் சந்தித்தேன். எதற்காக என்றால் இந்தியாவினுடைய விடுதலைக்காக. அவர் ஏறத்தாழ ஆப்கானிஸ்தானுக்கு போவதானாலும் கூட போகி இருக்கலாம், அந்த எல்லையிலே தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் அங்கே இருந்து பாகிஸ்தானினுடைய அந்த விடுதலை போராட்டத்திற்காக, இன்றைக்கு அது பாகிஸ்தான் அன்றைக்கு இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திற்காக போராடினார். அவருடைய குடும்பத்தில் நிகழ்ந்த மாற்றம், அந்த பிள்ளைகளை அவர்களினுடைய பெற்றோர்கள் படிக்க வைத்தார்கள் என்பதுதான். அவர்களினுடைய மொழி பஸ்டு என்கிற மொழி, அந்த பத்மனிஸ்தானினுடைய மொழி பஸ்டு என்பது. பஸ்டு மொழியிலே எந்த விதமான புத்தகமும் இல்லை, பள்ளிக்கூடங்களும் இல்லை, எந்த மொழியிலேயும் அவர்கள் தாய்மொழியிலே எதையும் கற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த மக்கள் தாய்மொழி அறியாதவர்களாகவே மிக பலர் இருந்தார்கள். எனவே அந்த பஸ்டு மொழி பேசுகிற அந்த மக்களினுடைய அந்த பகுதியிலே படித்தவர்கள் என்று யாரும் இல்லை. சொல்லுகிறார், முல்லாக்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய பாவம் என்று சொன்னதிலே ஒன்று நீங்கள் இந்த ஆங்கில கல்வியை படிப்பது என்று சொல்லி வைத்தார். எனவே மிஷனரி கல்வி பள்ளிக்கூடங்கள் தான் அன்றைக்கு இருந்தன, அதற்கு போகக்கூடாது என்று சொல்லி தடுக்கப்பட்டார்கள். அதையும் மீறி பெற்றோர்களினுடைய முயற்சியின் காரணமாக இவரும் இவருடைய அண்ணன் நாம் அறிந்திருப்போம் டாக்டர் கான் என்று பெயர். அவர் லண்டனில் நேருவோடு ஒன்றாக படித்தவர். நேரும் அவரும் ஒரே வகுப்பு தோழர்கள். டாக்டர் கான் முதலிலே பஷாவருக்கு போய் படிக்கிறார். அவரை தொடர்ந்து இவரும் பஷாவருக்கு போகிறார். பிறகு அலிகார் பல்கலைக்கழகத்திலே கல்லூரி வரைக்கும் அப்துல் கபார் கான் போயிருக்கிறார். எனவே அந்த படிப்பு அவருடைய தந்தையார் சொன்னதாக அவர் குறித்திருக்கிற ஒரு செய்தி மிக குறித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், இது என்ன அக்கிரமம், பிள்ளைகளையெல்லாம் நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாயே என்கிற போது அவர் சொன்னார், நான் இந்த மதத்தை நம்புகிறேன், உங்களுடைய மத கோட்பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன். நமாஸ் செய்வது தொழுகை என்பது எப்படி புனிதமானதோ அப்படி படிப்பதும் புனிதமானது என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் என்று அவர் தந்தையார். அதுதான் முதல் குறள், படிப்பது என்பதும் புனிதமானது என்பதை அங்கே போராட்டமாகத்தான் அவருடைய வாழ்க்கை தொடங்குகிறது. எனவே எந்த படிப்பும் அந்த படிப்புக்கு பிறகு எந்த வேலைக்கும் போகாமல் எந்த விதமான அரசு வேலையும் தேடாமல் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து பல ஆண்டுகளாக சிறையில் இருந்து அந்த சிறையில் இருக்கிற போது தனக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களின் உரிமைகளுக்காகவும் அவர் போராடுகிறார். ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை சொல்ல வேண்டுமானால் அன்றைக்கு இந்துக்கள் எல்லாம் காந்தி குல்லாய் வைத்திருக்கிறார்கள், சீக்கியர்கள் எல்லாம் கருப்பு தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். ஒரு அங்கே வருகிற ஒரு சிறை அதிகாரி, ஐஜி என்று சொல்லப்படுகிற ஒரு அவர்தான் அந்த சிறையினுடைய மிகப்பெரிய அதிகாரி. உள்ளே வருகிற போது அவர் கோபப்பட்டு இவர்களுக்கெல்லாம் இந்த குல்லாயை வைக்க யார் அனுமதி கொடுத்தார்கள், எல்லோரும் குல்லாயை அகற்ற வேண்டும், அந்த தலைப்பாகையை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன காரணம், ஏன் அவர்கள் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள் என்றால், நான் முதலில் சொன்னது போல விசாரணை கைதிகளாக இருக்கிற வரையில் என்ன உடை வேண்டுமானாலும் நம் விருப்பத்திற்கு நாம் அணிந்து கொள்ளலாம், அந்த உடையை நீங்கள் அணிந்து கொள்ளலாம், ஆனால் தொப்பி என்பது உடைகளில் வராது என்று அந்த ஐஜி சொல்லுகிறார். அதை யாரும் கேட்கவில்லை, அவர்கள் எதிர்த்து போராடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக சீக்கியர்கள் தங்களினுடைய தலைப்பாகையில் கை வைக்க அனுமதிக்கவே இல்லை. அதை பற்றி சொல்லுகிற போது அப்துல் கஃபார் கான் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், மற்றவர்களை காட்டிலும் இந்துக்களை காட்டிலும் இஸ்லாமியர்களை காட்டிலும் சீக்கியர்கள் அந்த மத உணர்வில் மிக அழுத்தமாக இருந்ததற்கு என்ன காரணம் என்றால், இந்துக்கள் தங்கள் வழிபாட்டை சமஸ்கிருதத்திலும் இஸ்லாமியர்கள் தங்கள் வழிபாட்டை அரபி மொழியிலும் செய்கிற போது அவர்களினுடைய குரு கிரந்த சாஹிப் என்பது அவர்களின் தாய்மொழியில் இருக்கிறதே, அதனால் தான் அவர்களின் உணர்வு. அதை அவர் எளிதாக சொல்லுகிறார், எவன் தன் தாய்மொழியில் வழிபடுகிறானோ, எவன் தன் தாய்மொழியில் படிக்கிறானோ, எவன் தன் தாய்மொழியில் பேசுகிறானோ, அவன்தான் அழுத்தமான உணர்வையும் ஆழமான அறிவையும் பெற்றிருப்பான். கபால் கான் ஒரு மொழி பற்றிய சிந்தனையில் யாரை காட்டிலும் முந்திய இடத்திலே இருந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு செய்தி. எனவே அவர்களினுடைய தலைப்பாகைகள் அகற்றப்பட வேண்டும் என்கிற போது எக்காரணம் கொண்டு முடியாதென அவர்கள் கூறுகிறார்கள். பிறகு மறுநாள் வலுக்கட்டாயமாக இந்த தலைப்பாகைகளும் குல்லாய்களும் அகற்றப்பட்ட போது இனி நாங்கள் வெறும் இடுப்பில் மட்டுமே துணி அணிவோம் என்று தங்கள் எதிர்ப்பை தெரிவித்த நேரத்திலே இஸ்லாமியராக இருந்த கஃபார் கானுக்கு எந்தவித நெருக்கடியும் இல்லாத நேரத்திலும் கூட அவர் இஸ்லாமிய மதத்தில் குரானில் நம்பிக்கையுடையவராக இருந்திருக்கிறார், மதச்சார்புடையவராக இருந்திருக்கிறார். ஆனாலும் மற்ற மதத்தவர்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போது அவர்களோடு சேர்ந்து நானும் இடுப்பு துணி மட்டுமே அணிந்திருப்பேன், அந்த மதத்தை நான் ஏற்கிறேனோ இல்லையோ அது அந்த மதத்தினுடைய
மக்களினுடைய அந்த மதம் சார்ந்த மக்களினுடைய உரிமை பறிக்கப்படுவதை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு தன்னுடைய போராட்டத்தை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மத உணர்வு என்பது எப்படி இருந்திருக்கிறது என்று தொடர்ச்சியாக பார்த்தால், 1926 முதன் முதலாக அவர் ஹஜ் பயணம் போகிறார். அப்படி ஹஜ் பயணம் போகிற போது அங்கேயும் இந்த மோடி மஸ்தான் வித்தை காட்டுகிறவர்கள் எல்லா இடத்திலையும் உண்டு. அங்கேயும் வந்து ஒருவர் சொல்லுகிறார், இதோ நீங்கள் என்னோடு வந்தால் நபிகள் அவர்களினுடைய தாடியில் ஒரு முடியும், அவர் கால் பதிந்த ஒரு கல் சுவடும் இருக்கிறது, பார்க்க வருகிறீர்களா என்று கேட்டபோது கஃபார் கான் திருப்பி சொல்கிறார், நான் தாடி முடியையும் கல்லையும் பார்க்க வரவில்லை, அந்த நபிகள் அவர்களினுடைய லட்சிய கோட்பாட்டிலும் விவேகத்திலும் ஈடுபட்டு நான் வந்திருக்கிறேனே தவிர தாடியை வேடிக்கையை பார்க்க வந்திருக்கிறவன் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த மாதிரியான வித்தைகள் எல்லா மதங்களிலும் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. கன்னியாகுமரிக்கு போனால் குமரி அன்னையினுடைய கால் பதிந்த இடம் என்று ஒன்று இருக்கிறது. ராமேஸ்வரத்துக்கு போனால் ராமரின் பாதச்சுவடு இருக்கிறது. எனக்கு இருக்கிற வேடிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்தால் எங்கேயாவது கால் பதிந்தால் அது பள்ளமாக, இவர்கள் காட்டுகிற இடத்துல எல்லாம் மேடாக எங்கேயுமே அப்படி ஒரு இயற்கை இல்லை. கால் பதிந்தால் பள்ளமாகத்தான் படியுமே தவிர கால் பதிந்தவுடன் மேடாக எப்படி வரும் என்று இதுவரைக்கும் நம்ம ஒரு கேட்கவும் இல்லை. இருக்கிற சிக்கலே நாம் எப்போதும் எதை சொன்னாலும் கேட்டுக் கொள்கிறோமே தவிர திருப்பி கேட்பதில்லை, எப்படி மேடு வரும் என்று கேட்டிருக்க வேண்டும். அதே போல சொன்னார், நபிகளினுடைய தாடி முடி முக்கியம் அல்ல, நபிகள் சொன்ன கோட்பாடுகள் தான் முக்கியம் என்று நான் கருதுகிறேன் என்றார். தம்பி சீமான் கூட ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது ரொம்ப அருமையாய் சொன்னார், இலங்கையிலே புத்தரினுடைய பல்லை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அவர் சொன்னார், நீங்கள் பல்லை பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள் தவிர புத்தன் சொன்ன சொல்லை இழந்து விட்டிருக்கிறேன். புத்தனுடைய பல் முக்கியம் இல்லை, புத்தன் சொன்ன சொல் தான் முக்கியம். புத்தன் சொன்ன கோட்பாடுகள் எல்லாம் அவன் சொன்ன அகிம்சை அன்பை அன்பை தவிர வேறு ஒன்றையும் போதிக்காத புத்தனை பின்பற்றுகிறவர்களாக சொல்லுகிற நீங்கள் கொலைகளை தவிர வேறு எதையும் செய்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறீர்களே, இது எப்படி பௌத்தமாகும் என்று கேட்பதைப் போல கஃபார் கானினுடைய மத பற்றுதல் என்பது, மத ஈடுபாடு என்பது ஒரு லட்சியம் சார்ந்ததாக, மனித நேயமும் வாழ்க்கையினுடைய ஈடுபாடும் சார்ந்ததாக அமைந்திருக்கிறது என்பதற்காக. அவர் மத சார்பற்றவர் என்று நாம் இல்லாத ஒன்றை கூறக்கூடாது, அவருக்கு மத சார்பு இருந்திருக்கிறது. அதே நேரத்திலே மற்ற மதங்களை மதிக்கிற தன்மை, மத சார்பற்ற அந்த நிலையும் கூட அவருக்கு ஒரு கட்டத்தில் வந்திருக்கிறது. எனவே இப்படி கடுமையான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டவர். ஏறத்தாழ 1920 வரையும், 1890 பிறந்தார். எனவே முதல் 30 ஆண்டுகளில் அவருடைய பாதி காலம் சிறையிலே தான் போயிருக்கிறது, அவருடைய இளமை காலம் முழுவதும் சிறையிலே தான் போயிருக்கிறது. இடையிலே திருமணமாகி தன் மனைவியை வெறும் நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கான பொருளாதார வசதி கூட இல்லாமல் தன் மனைவியை இழந்து பிறகு மறுபடியும் மறுமணம் செய்து 2 குழந்தைகளுக்கு தன் தந்தையாக இருந்திருக்கிறார். ஆனால் அவருடைய காலம் முழுவதும் பொது வாழ்க்கையிலே தான் நடந்திருக்கிறது. 1924 தான் இந்த சிறையிலே இருந்து கொஞ்சம் வெளியிலே வந்து, கொஞ்ச காலம் அவர் வெளியிலே இருந்த கட்டம் 24 இருந்து 30 என்று சொல்லலாம். அந்த 6 ஆண்டுகளில் அவர் செய்த 2 காரியங்கள் குறிப்பிடத்தக்கவை. ஒன்று, முதன் முதலாக அந்த பஸ்டு மொழியில், தன்னுடைய தாய் மொழியிலே பக்தூனின் என்று ஒரு இதழை தொடங்கியிருக்கிறார். அப்போதும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டுமானால் இதழ் நடத்தினால்தான் முடியும். அந்த காலகட்டம், ஐயா பெரியார் ஆனாலும் அம்பேத்கர் ஆனாலும் அத்தனை பேரும் இதழ் நடத்தித்தான் மக்களை இணைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் கட்சிக்கு கொடி இல்லாமல் கூட தொடங்கலாம், தொலைக்காட்சி இல்லாமல் தொடங்க முடியாது. ஏனென்றால் அந்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் வந்துவிட்டோம். ஏனென்றால் இன்றைக்கு படிப்பறிவெல்லாம் கூடியதற்கு பிறகும் படிக்கிறவர்களை காட்டிலும் பார்க்கிறவர்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். அதுவும் கொஞ்சம் ஆட்டமும் பாட்டமும் இருந்தால் கூடுதலாக பார்க்கிற மக்களாகத்தான் நாம் நம்முடைய மக்களை இன்றைக்கு ஆக்கி வைத்திருக்கிறோம். எனவே இதழ் தொடங்குவர் லெனின் தான் சொன்னார், ஒரு இதழ் தான் ஒரு இயக்கத்தினுடைய அமைப்பாளர், தட் உட் பி தி ஆர்கனைசர் என்று சொன்னார். அவர் சொன்ன அந்த ஆர்கனைசர் என்கிற வார்த்தையை RSS காரன் எடுத்துக்கொண்டு அவன் பத்திரிகைக்கு ஆர்கனைசர் என்று பெயர் வைத்திருக்கிறார். அது லெனின் சொன்ன சொல் தான், அது ஆர்கனைசர் என்றார். அதுதான் ஒரு இயக்கத்தினுடைய அமைப்பாளர் என்றார். அதை கஃபார் கான் மிகச் சரியாக செய்திருக்கிறார். 28 ஒரு இதழ் தொடங்குகிறார். அந்த இதழினுடைய பெயர் பத்தூனின் என்பது. அதில் மிக குறிப்பிடத்தக்க செய்தி அந்த பஸ்டு மொழியிலே, பேச்சு வழக்கிலே கூட அதிகம் இல்லாது அந்த பஸ்டு மொழிக்கு சொந்தக்கார மக்களுக்கு கூட அந்த மொழி தெரியாத அந்த நேரத்தில் அதை தொடங்குகிறார். பக்கத்தில் இருக்கிற ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மன்னர் அமானுல்லாவை பார்க்கிற போது அவர் அதைத்தான் கேட்கிறார். அமானுல்லா பல மொழிகளிலே தேர்ச்சி பெற்றவர், பல்வேறு மொழிகளிலே புலமை பெற்றவர். ஆனால் அவருக்கு அவருடைய சொந்த தாய்மொழியான பஸ்டு மட்டும் தெரியாது. அவருக்கும் அமானுல்லாவுக்கும் நம்முடைய அப்துல் கஃபார் கானுக்கு இடையில நடந்த உரையாடல் மிக சுவையாக இருக்கிறது. அவர் கேட்கிறார், மன்னரே உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும்? 7 மொழிகள் மிக நன்றாக தெரியும். அந்த 7 மொழிகளிலே பஸ்டு இடம்பெற்றிருக்கிறதா என்று கேட்கிறார்.
வஸ்து எனக்கு தெரியாதுங்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இனி எத்தனை மொழிகள் தெரிந்தாலும் தாய்மொழி அறியாதவன் வேறு மொழிகளை எல்லாம் அறிந்தால் மொழியினுடைய அடித்தளத்தை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஆயிரம் மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், அடித்தளமாக தாய்மொழிதான் இருக்க முடியும். இருக்க வேண்டும் என்பது கூட அல்ல, அதுதான் இருக்க முடியும். வஸ்து மொழியை அறியாமல் இருக்கிறீர்களே என்று கேட்டதற்கு பிறகுதான் அமானுல்லா காவியத்திலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அமானுல்லா சொல்கிறார், ஏறத்தாழ நான் அப்துல் கஹார் கானை சந்தித்து உரையாடியதற்கு பிறகு 10-12 ஆண்டுகளில் நான் பஷ்டு தாய்மொழியை கற்றுக்கொண்டாக வேண்டும் என்கிற உணர்வுக்கு தள்ளப்பட்டேன். எனவே அந்த தாய்மொழி அந்த மக்களாலேயே அறியப்படாத ஒரு மொழியாக இருந்த நேரத்தில் அந்த மொழியிலே பக்தூனியன் என்கிற ஒரு இதழி 28 தொடங்கி இருக்கிறார். அதுவே அமைப்பாளராக செயல்பட்டு 29 ஆண்டு அவர் தொடங்கி அந்த இயக்கம் தான் குதாய் கித்மாஸ்கர் இயக்கம் என்பது. அந்த சொற்கள் நமக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லை. குதாய் கித்மாஸ்கர் என்று அந்த பஷ்டு மொழியிலே இருக்கிற அந்த இயக்கத்தினுடைய பெயர் கடவுளின் தொண்டர்கள் என்பதுதான். குதாய் கித்மாஸ்கர் என்பது அந்த இயக்கத்தினுடைய பெயர். 1929 தொடங்குகிறார். 30 முதல் மாநாடு, மிகப்பெரிய செய்தி, பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி அந்த முதல் மாநாட்டை அவர் நடத்துகிறார். எனவே அந்த அந்த இயக்கத்தை தொடங்குகிற போது கூட நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், குதாய் கித்மாஸ்கர் என்பதற்கு கடவுளின் தொண்டர்கள் என்றுதான் பொருள். ஆனால் அந்த இயக்கத்தினுடைய கோட்பாடுகளிலே அவர் அழுத்தமாக வைக்கிற செய்தி என்ன என்றால், இந்த இயக்கத்தில் சேர வேண்டும் என்று விரும்புகிற ஒருவனுக்கான தகுதி வயதல்ல, அவனுடைய மற்ற குணங்கள் அல்ல, அடிப்படையான தகுதி 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய 24 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தையாவது சமூக சேவைக்கு செலவிடுவேன் என்று சொல்கிறவன் தான் உறுப்பினராகலாம் என்கிறார். சமூக சேவைக்காக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 2 மணி நேரமாவது, இது நம் எல்லோருக்கும் கூட அதை படிக்கிற போது எனக்கு தோன்றியது, ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது நாம் பொது வேலைக்காக சமூக அக்கறையோடு நாம் பாடுபட்டோம் என்றால் தான் நாம் பொது தொண்டர்கள் என்பதற்கான அடித்தளம் என்று அந்த நூல் சொல்லுகிறது. அந்த 28-29 ஆண்டுகளிலேதான் அவர் காந்தியாரை நேருவை எல்லாம் நேரடியாக சந்திக்கிறார். நேருவை சந்திக்கிற போது அவர் தன்னுடைய அண்ணனினுடைய வகுப்பு நண்பர் டாக்டர் கானும் அவரும் இங்கிலாந்திலே ஒன்றாக படித்தவர்கள். நம்முடைய அப்துல் கஃபார் கானுக்கு கூட 2 பெரிய வாய்ப்புகள் மிக அருகிலே வந்து விலகி போகின்றன. அது 2 நேர்ந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை அல்லது இந்தியாவுடைய வரலாற்றின் ஒரு பகுதி கூட மாறி போயிருக்கும். முதலிலே அவருக்கு வருகிற விருப்பம் எல்லாம் ஒரு ராணுவ வீரனாக ஆக வேண்டும் என்பதுதான். பக்கத்திலே இருந்த ஒருவர், அவரை வளர்த்த ஒருவர் திரும்ப திரும்ப ராணுவ வீரர்களினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல சொல்ல எப்படியாவது ராணுவ வீரனாக ஆகிவிட வேண்டும் என்கிற ஆர்வம் அவருக்கு வருகிறது. அதற்கான தேர்வை எழுதுகிறார். நேரடியாக அந்த தேர்வில் வெற்றி பெறுகிறார். இவருடைய உருவத்தை பார்த்த உடனே ரொம்ப இயல்பாக அந்த சோதனையிலேயே அவர் வெற்றி பெற்று விடுகிறார். சேரப்போகிற நேரத்தில் ஒரு ராணுவ அதிகாரியோடு பேசிக் கொண்டிருந்த போது அங்கே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அவரை அப்படியே புரட்டி போடுகிறார். ஒரு ராணுவ அதிகாரியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது இந்த நானும் வேலையில சேரப்போகிறேன் என்று சொல்லி அவரிடத்துல வாழ்த்துக்களை எல்லாம் பெற்றிருக்கிற நேரத்தில் அங்கே இன்னொரு பெரிய ராணுவ அதிகாரி, இவரோடு பேசிக் கொண்டிருக்கிறவரை காட்டிலும் ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ராணுவ அதிகாரி வருகிறார். அவர் இந்த ராணுவ அதிகாரியை பார்த்து எப்படி பேசுகிறார் என்றால், ஏராளமான கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். இது தலைமுனிந்து இந்த ராணுவ அதிகாரி நின்றதற்கு பிறகு, அவர் போனதற்கு பிறகு இவர் நினைத்து பார்க்கிறார், ராணுவ அதிகாரி ராணுவ வீரனுடைய பெருமைகளை மட்டும்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், ராணுவத்திலே இத்தனை இடிவு இருக்குமானால் சுயமரியாதை உள்ள ஒருவனால் அங்கே இருக்க முடியாது. நீங்கள் இதை ராணுவத்துக்கு போய் பார்க்க வேண்டும் என்பதல்ல, நம்முடைய காவல் நிலையத்திலேயே பார்க்கலாம். நம்முடைய காவல்நிலை அதிகாரிகள் கைதிகளிடம் எப்படி பேசுகிறார்கள் என்பதும், காவல்நிலை அதிகாரிகளிடம் மேலே இருக்கிற அதிகாரிகள் எப்படி பேசுகிறார்கள் என்பதையும் பார்த்தால், ஓ அதை வாங்கித்தான் இவர்கள் இங்கே கொடுக்கிறார்கள் என்று நமக்கு புரியும். ஏறத்தாழ அந்த மொழியே அங்கே காவல் நிலையத்துக்கு ராணுவத்துக்கு வந்தே ஒரு மொழி உண்டு. அந்த மொழி மனிதர்களை மதிக்காத, மனிதர்களை அவமதிக்கிற மொழி. வேறு எந்த அலுவலகத்திலேயும் நீங்கள் அப்படி ஒரு மொழியை பார்க்க முடியாது. அதுதான் இவரை மாற்றுகிறது. ஓ இத்தனை பெருமை மட்டுமல்ல, இத்தனை இடியும் இந்த ராணுவ வீரனுக்கு இருக்கிறது என்றால் ரொம்ப அருமையாக நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ராணுவ வீரனுக்கு மரியாதையும் இருக்கலாம் இழிவும் இருக்கும், ஆனால் ஒரு விடுதலை போராளிக்கு மரியாதை மட்டும்தான் இருக்கும். அந்த பார்வை தான் ரெண்டும், இந்த ராணுவ வீரனுக்கும் ஒரு விடுதலை போராடிக்க இருக்கிற ஒரு மாற்று சிந்தனை. இவனுக்கு இருப்பது மரியாதை மட்டும்தான், சுயமரியாதை உள்ளவன் போராடியாக இருக்க முடியுமே தவிர ஒரு ராணுவத்தில் வீரனாக இருக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்து அதிலிருந்து விலகிக் கொள்கிறார். அதே போலவே இவருடைய அண்ணன் கான் இங்கிலாந்தில் இருந்து அடுத்து தன்னுடைய தம்பியையும் படிக்க வைப்பதற்காக அவர் அங்கே மருத்துவம் பயில்கிறார். பொறியியல் படிப்பதற்காக தன் தம்பிக்கான அனுமதியை, அந்த விசா என்று சொல்லுகிறோமே, அதையும் பெற்று தம்பியை வரவழைத்த பிறகு அப்துல் கஃபார் கான் நேரடியாக ஏறத்தாழ இந்த விடுதலை போராட்டத்திலெல்லாம் ஈடுபட்டு சிறைக்கெல்லாம் போவதற்கு முன்பு
அவர் லண்டனிலே பொறியியல் படிப்பதற்காக புறப்படுகிறார். அதற்கான அனுமதி எல்லாம் அவருக்கு கிடைத்து விட்டது. பயண சீட்டை அண்ணனை வாங்கி அனுப்பிவிட்டார். அவர்களினுடைய அந்த பத்மூன் மக்களிடத்திலே ஒரு மரபு உண்டு. வெளிநாட்டுக்கு கிளம்புகிற போது தாயிடத்திலும் தந்தை இடத்திலும் ஒரு சடங்காக போய் போய் வருகிறேன் என்று சொல்லி போய் வா என்று சொன்னால்தான் புறப்பட வேண்டும். இவன் போகிற போது தாயாரை அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே இரண்டு பிள்ளைகள் தான், ஒரு அண்ணன் இங்கிலாந்துக்கு போய்விட்டால், நீயும் போவதா என்று அன்னை அழுகிறாள். போய் வா என்று சொல் என்கிறான். கடைசி வரைக்கும் அன்னை போய் வா என்று சொல்லவில்லை. அந்த மரபில் அவளால் சொல்ல முடியவில்லை. அன்றைக்கு நண்பர் திருப்பச்சால்தான் பேசுகிற போது சொன்னார், எல்லா பிள்ளைகளும் வெளிநாடு போகிறார்கள், என்னடா உங்கள் கலாச்சாரம், அப்பாவையும் அம்மாவையும் ஐஸ்பெட்டியில தானே வந்து பார்க்க போறீங்க. எனவே இன்றைக்கு ஏறத்தாழ நீங்கள் பார்த்தால் எல்லாரும் அப்பா அம்மாவும் ஐஸ்பெட்டியில தான் வந்து பார்க்க போறாங்க. கட்டம் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. நீங்கள் அமெரிக்காவினுடைய தூதரகத்தினுடைய வாசலில் பார்த்தால் ஏராளமான வரிசை. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் விசா கிடைக்காதவர்கள் மட்டும்தான் போல இருக்கு. எனவே விசா கிடைக்கிறவங்க போயிட்டாங்க, மிச்சம் இருக்கிறவங்க விசா கிடைக்காதவங்க கொஞ்சம் பேர் நமக்கு தெரியணும் போல இருக்கு. ஆகையினாலே அன்னை மறுத்து விட்ட காரணத்தினாலே அந்த இறுதி நேரத்தில் லண்டன் பயணமும் தள்ளி போய் அவர் பொறியியல் படிப்பதோ லண்டனுக்கு போவதோ முடியாமல் போனது. அதனால் இந்த தேசம் ஒரு விடுதலை போராடியை பெற்றார். இல்லையானால் அவர் லண்டன்ல போய் பொறியியல் படித்து விட்டு ஒருவேளை சுபாஷ் சந்திர போஸை போல மறுபடியும் போராடியாக வந்திருக்கலாம், அல்லது அந்த நவநாகரிக உலகத்தினுடைய வாழ்க்கையிலே கரைந்தும் போயிருக்கலாம். இரண்டு பெரிய வாய்ப்புகள் அவருடைய கையில வந்து விலகி போயின. அதற்கு பிறகு 1928 இந்த பத்மூனின் என்கிற இதழை தொடங்கியதற்கு பிறகு டெல்லியில நடைபெற்ற கூட்டத்திலே டாக்டர் அன்சாரி வீட்டில் நேருவை அவர் சந்திக்கிறார். ஏறத்தாழ 20 வரையிலே அவர் பெரிய அளவிற்கு அறியப்படாத ஒருவராக இருந்தார். 1920களிலே அவர் சிறைப்படுத்தப்பட்டு 24 வெளியிலே வருகிற நேரத்திலே அந்த பத்மூன் மக்களால் பெரும் வரவேற்புக்குரிய தலைவராக அவர் வரவேற்கப்பட்ட நேரத்திலேதான் அவர் ஒரு போராளியாக அல்லது ஒரு தலைவராக அறியப்படுகிறார். அதற்கு பிறகு அவர் காங்கிரஸ் கட்சியோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார். இந்த குதாய் கித்மாத்கர் என்கிற இயக்கமும் கூட காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து செயல்படுகிற ஒரு தனி இயக்கமாகத்தான் இருக்கிறது. டாக்டர் அன்சாரியினுடைய வீட்டிலே நேருவை பார்க்கிற போது ஒவ்வொரு முறையும் காந்தியாரோடு அந்த ஒரு பதானி என்கிற இடத்திலே சந்தித்து பேசுகிற நேரத்திலேயும் சரி, டாக்டர் அன்சாரியினுடைய வீட்டிலே நேருவோடு பேசுகிற போதும் சரி, அப்துல் கஃபார் கான் எத்தனை தெளிவான சிந்தனை உடையவராக இருந்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது. உண்மையிலேயே எனக்கு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது இத்தனை சிறந்த மனிதரை பற்றி போதுமான அளவுக்கு நாம் தெரிந்து கொள்ளாமலும் அல்லது தெரியப்படுத்தாமலுமே இருந்திருக்கிறோமே என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. நமக்கு சரியாக தெரியப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு அப்துல் கஃபார் கான் பற்றி புத்தகங்கள் மிக குறைவாக இருக்கின்றன, கூட்டங்களில் அவரை பற்றி அதிகம் பேசப்படுவதில்லை. அன்சாரி வீட்டிலே நேர்வோடு பேசுகிற போது அந்த உரையாடலிலே ஒரு பகுதியை சொல்லுகிறேன். அந்த உரையாடல்லாம் அப்படியே அவர் கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஏறத்தாழ அந்த உரையாடலை எல்லாம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பத்மூன் என்கிற ஒரு மலைப்பகுதியில இருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கான போக்குவரத்து செலவு, அங்கே கட்சியை வளர்ப்பதற்கான செலவு, இவற்றை எல்லாம் கொஞ்சம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது அதை அவர் முழுமையாக அடியோடு மறுக்கிறார். நான் காங்கிரஸ் கட்சியிடத்திலிருந்து பணம் வாங்கி எங்கள் இயக்கத்தை வளர்க்க மாட்டேன், இன்னைக்கு தரவில்லை என்றால் தான் சண்டை போடுவார்களே தவிர இப்படியெல்லாம் கொடுக்காமல் எப்படியா நீ கட்சி வளர்ப்பா என்று. அதாவது நான் பேசுகிற போது கூட என்னுடைய அப்பாவினுடைய நூற்றாண்டு விழாவில் பேசுகிற போது கூட சொன்னேன், திராவிட இயக்கத்துக்கு கிடைத்ததைப் போல தொண்டர்கள் உலகத்தில் வேறு எந்த இயக்கத்துக்கும் கிடைத்ததில்லை. தன்னுடைய சொந்த காசிலே பண்ணும் தேநீரும் குடித்து விட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வது போல சொல்ல வேண்டுமானால், உதய சூரியன் உதிப்பதற்கு முன்பு 1000 சூரியன்களை உதிக்க வைக்கிறவர்கள் என் தம்பிகள் என்று சுவர்களிலே வரைந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா இடத்திலையும் கூட அந்த கோளாறுகள் வந்துவிட்டார். ரொம்பவும் கவனமாக சொன்னால் வேலை செய்வதால் அதற்கு எவ்வளவு ரூபாய் பணம் என்று பேசுகிற கட்டத்துக்கு எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டோம். எனவே நீங்கள் ஒரு மலைநாட்டு பகுதியிலிருந்து வந்திருக்கிறீர்கள், போக்குவரத்துக்கான செலவு, அதற்கான பணம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், கட்சி கட்டுவதற்கு காங்கிரஸ் கட்சியிடம் வந்து பணம் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற போது கஃபார் கான் சொன்ன விடை இருக்கிறதே, அவர் சொல்கிறார், ஒரு நாள் நான் போக்குவரத்துக்கான என் மக்களிடமிருந்து நான் காசு கொடுத்து இந்த கூட்டத்துக்கு வந்து திரும்புவேனே தவிர, என் மக்கள் என்ன காசு தருகிறார்களோ அந்த அளவுக்குள் என் செலவுகளை வைத்துக் கொள்வேனே தவிர, மிக குறைந்த அளவு தான் என்றால் மிக குறைந்த அளவில். ஐயா பெரியார் அவர்களை யார் கேள்வி கேட்பார்கள், கடைசி தன் வாழ்நாளிலே கூட இட்லி இரண்டனா காஃபி அரையனா என்று கணக்கு எழுதி வைத்து விட்டு போனாங்க. யார் கணக்கு கேட்க போட்டார், கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரராக இருந்து 1920 11,000 ரூபாயை வருமான வரி கட்டிய குடும்பத்திலே பிறந்து தன்னுடைய இட்லிக்கும் தன்னுடைய காஃபிக்கும் கணக்கு எழுதி வைத்து விட்டு போன அந்த மனிதனைப் போல, என் மக்கள் என்ன காசு தருகிறார்களோ அந்த காசுக்குள் நான் வந்து போவேனே தவிர கூடுதலாக உங்களிடத்தில் பணம் வாங்க மாட்டேன். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி நீங்கள் பணம் வைத்திருக்கிறீர்கள், உங்களால் கொடுக்க முடியும் என்றால் பத்மூன் மக்களுக்கான பிள்ளைகளுக்கான ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தையும் மருத்துவமனையும் கட்டிக் கொடுங்கள் என்று கேட்ட மாமனிதன் அப்துல் கஃபார் கான். அதுதான் கணக்கு வேண்டாம்,
என்னுடைய செலவு கல்ல, நான் வசதியாய் தங்குவதற்கல்ல, என் மக்கள், என் இனம் சார்ந்த மக்கள், அந்த பற்று மொழி பேசுகிற அந்த பத்தூன் மக்கள் இருக்கிறார்களே, அந்த பதானியர்கள் இருக்கிறார்களே, இன்றைக்கும் கல்வி அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள், இன்றைக்கும் போதுமான மருத்துவமனை வசதி உடையவர்களாக இல்லை. ஆகையினாலே நீங்கள் ஒரு சிறு பள்ளிக்கூடத்தையும் சிறு மருத்துவமனையும் கட்டிக் கொடுப்பீர்களே ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம், வேறு எங்கள் இயக்கத்திற்கு பணம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதை போலவே பிறகு 1945 காந்தியாரோடு அவர் பதவல் என்கிற இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது காந்தியார் இடத்துல இவரே ஒரு சந்தேகத்தை கேட்கிறார். 1942 பிறகு காங்கிரஸ் இயக்கம் அகிம்சை இயக்கமாக இல்லை, அதுதான் உண்மை. காந்தியார் காலமெல்லாம் அகிம்சை வலியுறுத்தினால் கூட 1942 அந்த அகிம்சை எல்லாம் ஏறத்தாழ உடைந்து போயிடுச்சு. எல்லா இடங்களிலேயும் தந்தி கம்பங்கள் அறுக்கப்பட்டன, அஞ்சல் நிலையங்கள் தீ வைத்து கொடுத்தப்பட்டன, அது மக்கள் கைகளிலே எடுத்துக்கொண்டார்கள். வெள்ளையனை வெளியேறுங்கிற போராட்டம் அகிம்சை போராட்டம் அல்ல. ஆனால் பரந்த அன்றைய இந்தியாவில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் கடைசி வரைக்கும் அகிம்சை மிச்சப்பட்டது என்று சொன்னால் அது பத்தூன் பிரதேசத்திலே மட்டும்தான் அகிம்சை மிச்சப்பட்டது. மிகப்பெரிய கொடுமையானவர்கள், முரட்டுத்தனமானவர்கள் என்று சொல்லப்படுகிற பதானியர்கள் கடைசி வரைக்கும் அந்த அகிம்சையிலே 42 போராட்டத்திலே கூட அடிகளை தாங்கிக் கொண்டார்களே தவிர யாரையும் தாக்கவில்லை. இதை குறிப்பிட்டு கபார்கானே காந்தியாரிடத்தில் கேட்கிறார், நான் கேட்பதற்காக நீங்கள் மகாத்மா தவறாக கருதி கொள்ளக்கூடாது. அந்த உரையாடலாம் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் ஒரு வெள்ளை அதிகாரிகள் அழைத்தால் போய் பார்க்க மறுக்கிறீர்கள் என்று காந்தியார் கேட்கிறார். வேறொன்றும் இல்லை, என்ன இருந்தாலும் நான் சாதாரண மனிதன், அந்த வெள்ளை அதிகாரிகள் கூப்பிட்டு அவ்வளவு சலுகையெல்லாம் கொடுக்கிற போது மனம் சருமாறி விடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது, எனவே அவர்களை பார்ப்பதையே நான் தடுத்து விடுகிறேன் என்கிறார். உடனே காந்தியார் திருப்பி கேட்கிறார், அப்படியானால் நான் போய் பார்ப்பதை பற்றி நீங்கள் அப்படித்தான் நினைக்கிறீங்களா? கபார்கான் சொல்லுகிறார், நான் சாதாரண ஆத்மா, நீங்கள் மகாத்மா இல்லையா? எனவே உங்களுக்கு அந்த உறுதி இருக்கலாம், எனக்கு உறுதி தவறிவிடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது, எனவே வெள்ளைக்காரத்தை பார்க்க கூட நான் போகவில்லை என்று சொல்லுகிறார் அந்த உறுதி. அதை போல இதையும் காந்தியாரிடத்தை கேட்கிறார், நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது, உங்கள் தலைமையில இருக்கிற ஏறத்தாழ அகிம்சையை மதத்தின் ஒரு பகுதியாக வைத்துக் கொண்டிருக்கிற எல்லா இந்துக்களும் மற்றவர்களும் நீங்கள் சொல்லுகிற எல்லோரும் கூட அந்த அகிம்சையை கைவிட்டு வன்முறைக்கு இறங்கிவிட்டார்கள். முரட்டுத்தனமானவர்கள் என்று சொல்லப்படுகிற எங்கள் பதானிய மக்கள் கட்டுப்பட்டு அகிம்சையில நின்றார்களே, அது எதனால் மகாத்மா என்று இவரே அவரிடத்தில் கேட்கிறார். அவர் ரொம்ப அழகாய் பதில் சொல்லுகிறார், வேறொன்றுமல்ல, அகிம்சை என்பதற்கு மிகப்பெரிய நெஞ்சு உரம் வேண்டும். யார் மிகப்பெரிய உரமும் வீரமும் உடையவர்களோ அவர்களால் தான் கடைசி வரைக்கும் அகிம்சையாக இருக்க முடியும். எனவே பதானியர்களால் முடிந்திருக்கிறது என்கிறார். அந்த அகிம்சையை தாங்கிக் கொள்வது, அதுதான் நான் முதலிலேயே கபார்கான் சொன்னார் என்று குறிப்பிட்டேனே, தாக்குவதற்கு ஓரளவுக்கு தைரியம் போதும், தாங்குவதற்கு மிகப்பெரிய வீரம் வேண்டும் என்பதுதான். 42 கூட அந்த இடைவிடாமல் 42 மறுபடியும் அவர் கைது செய்யப்படுகிறார். அதற்கு முன்பாகவே அந்த 26-30 வரைக்கும் தான் அவர் வெளியில இருந்து செயல்பட முடிந்தது. ஆனால் அந்த 4-5 நமக்கு நம்புவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. 100,000 பதானியர்களை தன்னுடைய அந்த குதாய் கித்மாத்கர் இயக்கத்திலே 100,000 பதானியர்களை அவர் சேர்க்கிறார். அதற்கு பிறகுதான் வெள்ளைக்கார அரசாங்கம் இவரை பார்த்து மிரண்டு போகிறது. 1931 மறுபடியும் அவர் கைது செய்யப்படுகிறார், சிறையிலே தான் இருக்கிறார் 30. ஆனால் காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு பிறகு, நாம் அறிவோம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5 நடைபெற்றது, அதை ஒட்டுத்தான் பகத்சிங்கினுடைய தூக்கு எல்லாமே நடைபெற்றது. அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்திலே எல்லோரையும் அவர்கள் விட்டுவிடவில்லை. காந்தியாரினுடைய கோரிக்கையை ஏற்று ஒப்பந்தத்தை ஏற்று பலரை அவர்கள் விடுதலை செய்தார்களே தவிர அதிலும் ஒரு பகுதியினரை அவர்கள் சிறையில் தான் வைத்தார்கள். அப்படி உள்ளே வைத்தவர்களிலே எல்லை காந்தி ஒருவர். அவருக்காக காந்தியார் இருநடத்திலே வாதாடுகிறார், நீங்கள் தான் அப்துல் கஃபார் கானை விடுதலை செய்ய வேண்டும், அவர் ஒரு நாடு வன்முறையாளர் இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு இர்வின் கேட்கிறார், பதானியர்களில் வன்முறையாளர் இல்லாமல் ஒருவர் கூட இருக்க முடியாது என்கிறார். காந்தியார் சொல்லுகிறார், நீங்கள் போய் பாருங்கள், பத்தூனிஸ்தானுக்கு போய் பாருங்கள், கபார்கான் என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் தன்னை மட்டுமல்ல தன் இனத்தை சார்ந்த மிக பெரும்பான்மையானவர்களையும் கூட அகிம்சையாளர்களாக மாற்றியிருக்கிறார் என்று சொன்னதற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டு, ஆனாலும் கபார்கானுக்கு இருக்கிற செல்வாக்கை கண்டு அஞ்சி 1931 டிசம்பர் மாத கடைசியில் முதன் முதலாக கைது செய்யப்பட்டவர் கபார்கான் தான். அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் முறிந்து போய் காந்தியார் இன்னும் கூட வட்டமேசை மாநாடு முடிந்து திரும்பாமல் இருக்கிற நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு மறுபடியும் 35 சிறையில் இருக்கிறார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையிலே போகிறார். ஒரு மாற்றத்தை என்ன சொல்லுகிறார் என்றால், பிரிட்டிஷாரினுடைய காலத்தில் ஏறத்தாழ 1930 நான் பார்த்த சிறையும் 31 பிறகு பார்த்த சிறைக்கும் ஒரு மாற்றம் இருக்கிறது. காரணம், 32-33 நான் இருந்த
இருந்த சிறைக்கு காந்தியார் என்னை வந்து சந்தித்தார். காந்தியார் என்னை வந்து சந்தித்து விட்டு போனதற்கு பிறகு வெள்ளைக்காரர்கள் எனக்கு ஏ வகுப்பு கொடுத்து கொஞ்சம் மரியாதையாகவே நடத்தினார்கள். எனவே அதற்கு பிறகு இந்த சிறை கொஞ்சம் சுகமான சிறைதான் என்று அவர் எழுதுகிறார். 36 வெளியே வருகிற போது தேர்தல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலே நடந்தது மாதிரி, இந்தியா முழுவதும் நடந்தது மாதிரி, அதாவது இந்த டயார்க் என்ற 1935 ஆண்டு சட்டத்தின்படி இரட்டை ஆட்சி முறை என்பது நடைமுறைக்கு வருகிறது. அங்கே இருக்கிற பிரிட்டிஷுக்கு உட்பட்ட மாநில அரசுகள் அமைப்பது என்கிற முறையிலே அங்கே பக்தூனிஸ்தான் பகுதியிலே நடைபெற்ற தேர்தலில் இந்த குத்தாய் கித்மாத்கர் இயக்கம் தான் பெரும்பான்மையான தனிப்பெரும்பான்மை இடத்தை பெறவில்லை என்றாலும் இருக்கிற கட்சிகளில் கூடுதலான இடத்தை பெற்ற கட்சியாக தேர்வு பெறுகிறது. எனவே அங்கே ஒரு கூட்டணி ஆட்சி அமைகிறது. மறுபடியும் 39 இரண்டாவது உலக யுத்தம் தொடங்குகிற நேரத்தில் எப்படி எல்லா காங்கிரஸ் அமைச்சரவைகளும் தங்களுடைய பதவி விட்டு விலகி வெளியே வந்துவிட்டார்களோ அதை அப்படியே பின்பற்றி பக்தூனிஸ்தானத்திலேயும் இவர்கள் தங்களுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்து வெளியே வந்துவிட்டார்கள். அப்போது ஜப்பான் பர்மாவை நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் காங்கிரஸ் காரிய கமிட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறது. இரண்டாவது உலக யுத்தத்தை நாம் ஆதரிப்பது, ஒரு நிபந்தனையோடு ஆதரிப்பது, இரண்டாவது உலக யுத்தத்தில் நாம் பிரிட்டிஷை ஆதரிப்பதால் இந்த யுத்தம் முடிந்ததற்கு பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் தருவதாக பிரிட்டிஷ் ஏற்றுக்கொண்டால் இந்த இரண்டாவது உலக யுத்தத்தை நாம் ஏற்பது என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். அதை ஏற்க மறுத்தவர்கள் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் 2 ஒருவர் காந்தியார், இன்னொருவர் அப்துல் கஃபார் கான். 2 அதை மறுக்கிறார்கள். அதற்கு காந்தியார் ஒரு காரணம் சொல்லுகிறார், அது என்னதான் நீங்கள் நியாயத்துக்காக போராடினாலும் போர் என்பது வன்முறைதான், அதை நான் ஏற்க முடியாது என்கிறார். இதிலே ஒரு முரண் இருக்கிறது. காந்தியார் முதல் உலக போரை ஆதரித்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதல் உலக போரை மெஸ்டன் பிரபு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க காந்தியார் இங்கே இருந்து படைகளுக்கே ஆணை அனுப்புகிறேன் என்கிறார். எனவே இரண்டாவது உலக போர் வன்முறை என்றால் முதல் உலக போர் நன்முறையாக இருக்க முடியாது. எல்லா போர்களையும் தடுத்து சீவுவதிலே மெதுவாகவும் வேகமாகவும் சீவ முடியாது, எல்லாம் வன்முறை தான். ஆகையினாலே காந்தியாரிடத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. இரண்டாவது உலக போரில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்றால் முதல் உலக போரையும் கூட அப்துல் கஃபார் கான் ஏற்கவில்லை. அதுதான் ஒரு செய்தி. காந்தியார் இரண்டாவது உலக போரை மறுக்கிறார், வெளியே வந்து விடுகிறார்கள். பிறகு காங்கிரசினுடைய போக்கு மாறுகிறது. 42 ஆண்டு வெள்ளையனை வெளியேறு என்கிற கோரிக்கையை முன்வைத்து அதில் கைது செய்யப்பட்டு உள்ளே போன கஃபார் கான் எல்லோரோடும் சேர்ந்து 45 ஆண்டுதான் வெளியே வருகிறார். மறுபடியும் 46 தேர்தல் வருகிறது. அந்த 46 தேர்தலில் நான் பங்கேற்கவில்லை, எங்களுடைய இயக்கம் பங்கேற்காது என்று அவர் அறிவித்து விடுகிறார். அப்போது தேர்தல் யாருக்கு என்றால் காங்கிரஸ் கட்சிக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே தான் மிக கடுமையாக நடக்கிறது. கஃபார் கான் எழுதுகிறார், நான் தேர்தலை விட்டு விலகித்தான் நின்றேன், ஆனால் தேர்தலில் என்ன ஒரு கோரிக்கை, என்ன ஒரு மேற்கோள் மேலே வைக்கப்பட்டது என்றால் உங்கள் வாக்கு காங்கிரசுக்கா முஸ்லீம் லீக்கிற்கா என்று கேட்கவில்லை, உங்கள் வாக்கு கோயிலுக்கா மசூதிக்கா என்று கேட்டார்கள். எனவே இந்த நாட்டு அரசியல் மதவாதத்தை நோக்கி போகிறது என்பதால் நான் உள்ளே வர வேண்டும் என்று மறுபடியும் முடிவெடுத்தேன் என்கிறார். மதவாதத்துக்கு எதிரானவராகவே மிக தெளிவாக வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இஸ்லாமிய மதத்திலே நான் பிறந்தேன், அந்த மதத்திலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பது வேறு, மத நம்பிக்கை வேறு, மத அரசியல் வேறு. இன்றைக்கும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி, மத நம்பிக்கை வேறு, மத அரசியல் வேறு. இன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் மத நம்பிக்கை இல்லாதவர்களால் அது மத அரசியல் இல்லாதவர்கள், கொஞ்சம் அது வேகமான இந்துத்துவா, இது ஒரு மிதமான இந்துத்துவா நமக்கு தெரியும். ஆனாலும் கூட அந்த ஒரு வேகமான இந்துத்துவா என்கிற பிஜேபியை நாம் அனுமதிக்க முடியாது. முழுக்க முழுக்க மத வெளியையே அரசியலாக்குவது, மத வெளியை பரப்புவது என்பது மட்டுமல்ல அதையே அரசியலாக்குவது. ஆகையினாலே உங்கள் வாக்கு கோயிலுக்கா மசூதிக்கா என்று கேட்கப்பட்ட போது, இல்லை இல்லை, உங்கள் ஓட்டு இந்த நாட்டுக்கு என்று முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் அவர் மறுபடியும் தேர்தலிலே இறங்கி அந்த தேர்தலிலே முஸ்லீம் லீக் தோற்கடிக்கப்பட்டு இந்த குதாய் கித்மாத்கர் இயக்கம் தான் பெரும்பான்மையான இடங்களை பெற்று காங்கிரஸோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு வலிமை பெறுகிறது. இது ஒரு கட்டம். அதற்கு பிறகு 47 இந்தியாவா பாகிஸ்தான் பிரிக்கிற அந்த கட்டம் வருகிற போது அப்துல் கஃபார் கானினுடைய நிலைமைதான் பாகிஸ்தானுக்கு எதிராக அவரை தள்ளிவிட்டார். அப்போது என்ன நாம் செய்தியை குறித்துக் கொள்ள வேண்டும் என்றால் June 3 அறிவிப்பு மவுன் பாட்டன் அறிவித்து விட்டார். August 15 இந்தியா வேறு, பாகிஸ்தான் வேறு. சுதந்திரம் என்பது மட்டுமல்ல, 2 பிரிக்கப்பட்டு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது என்பது June 3 மவுன் பாட்டனால் அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பு ஏறத்தாழ 1 நடந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திலே இந்தியா பிளவுபடுத்தப்படக்கூடாது என்று உறுதியாக குரல் கொடுத்தவர்கள் காந்தியார், அப்துல் கஃபார் கானும்.
இல்லை இல்லை பாகிஸ்தானை பிரித்து கொடுத்து விடுவதுதான் சரி என்று குரல் கொடுத்தவர்கள் ராஜாஜியும் சர்தார் வல்லபாய் படேலும். இதுதான் ரொம்ப அடிப்படை. சர்தார் வல்லபாய் படேலும் ராஜாஜி இன்றைக்கு இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் ராஜாஜியை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் கானத்துக்கு அபார்கானை ஏற்க மாட்டார்கள். ஒருவேளை இந்தியா பிரிந்து போக வேண்டும் என்று சொன்னாலும் அதை பார்ப்பன சொல்லலாம், பிரியக்கூடாது என்றாலும் ஒரு இஸ்லாமியர் அதை சொல்லக்கூடாது என்று கருதுகிறார்களோ என்னவோ. எனவே ராஜாஜி மிக உறுதியான அந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவினையிலே மிக உறுதியான இருந்தவர்களிலே ராஜாஜிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு இடம் உண்டு. கான் அப்துல் கஃபார் கான் கடைசி வரை கடுமையாக எதிர்த்தார். எதிர்த்தது மட்டுமல்ல, இதுதான் மிக முக்கியமான இடம். அப்படி சொன்னார், ஒன்று இது பிரிட்டிஷினுடைய ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு அகன்ற இந்தியாவாக எல்லா தேசிய இனங்களுக்கும் உரிமையுடைய ஒரு கூட்டாட்சியை கொண்ட நாடாக இருக்க வேண்டும். இல்லையானால் எனக்கு இந்தியாவும் வேண்டாம் பாகிஸ்தானும் வேண்டாம், எனக்கு வேண்டியது பத்தூனிஸ்தான் தான் என்று சொன்னவர். என்னுடைய தேசிய இனத்தினுடைய விடுதல். எனவே இங்கே தந்தை பெரியார் அவர்கள் கேட்டது போல, அங்கே ஜின்னா கேட்டது போல, திராவிடஸ்தான் பாகிஸ்தான் என்பது போல பத்தூனிஸ்தான் என்கிற ஒரு கோரிக்கையை 1946 அவர் முன்வைக்கிறார். 1947 மே மாத இறுதியில் அந்த விவாதம் நடக்கிற போது ஜூன் மாதம் 3 அறிவிப்பதற்கு முன்பு மிக உறுதியாக இந்த நாடு 2 பிரிக்கப்படுமானால் அது மதத்தின் அடிப்படையிலே பிரிக்கப்படக்கூடாது, மொழி சார்ந்த தேசிய இனத்தின் அடிப்படையிலே பிரிக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் அப்துல் கஃபார் கான் தான். நீங்கள் நாட்டை பிரிப்பது ஒரு தேசிய இனம், பஷ்டு மொழி பேசுகிற இந்த பத்தூன் தேசிய இனத்தை சார்ந்த பதானியர்களுக்கான நாடு என்று சொல்லுங்கள், அல்லது பல்வேறு மொழி பல்வேறு இனம் பல்வேறு மதங்களை சார்ந்த ஒரு மிகப்பெரிய கூட்டாட்சி என்று சொல்லுங்கள், கான்பெடரேஷன் என்று சொல்லுங்கள், அல்லது தனித்தனி தேசிய இனத்திற்கான ஆட்சி என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அதுதான் அவருக்கு பாகிஸ்தானிடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்பை கொண்டு வந்து சேர்த்த ஒன்றாக ஆயிற்று. எனவே இந்தியா பாகிஸ்தான் என 2 பிரிந்ததற்கு பிறகும் மிக கடுமையாக பத்தூனிஸ்தானுடைய விடுதலைக்காக அவர் போராடினார் என்பதனாலே மறுபடியும் சிறையில் அடைக்கப்பட்டார். 67 அந்த சுயசரிதத்தை அவர் சொல்ல, அது எழுதப்பட்டு 69 வெளிவந்திருக்கிறது. 67 அவர் சொல்லுகிறார், ஏறத்தாழ 67-65 என்று நினைக்கிறேன் சொல்லுகிறார், பாகிஸ்தான் என்று ஒரு நாடு உருவாகி 18 ஆகிவிட்டன. பிரிட்டிஷினுடைய ஏகாதிபத்தியம் போக வேண்டும் என்று போராடிய விடுதலை போராளிகளிலே நான் ஒருவன். ஆனால் பிரிட்டிஷார் போனதற்கு பிறகு மீதம் இருந்த 18 15 நான் சிறையிலே தான் இருந்தேன் என்கிறார். பாகிஸ்தானில் 15 சிறையில் இருந்தேன். அதையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது சொல்கிறார், பிரிட்டிஷாரினுடைய சிறைச்சாலை கொடுமையாக இருந்தது என்பது உண்மைதான், ஆனால் அதை காட்டிலும் பாகிஸ்தானினுடைய சிறைச்சாலை அதைவிட கொடுமையானதாக இருந்தது. அவர்கள் எப்படி துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் என்பதை அப்துல் கஃபார் கான் சொல்கிறார். எங்கள் குதாய் கித்மாத்கர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஊர்வலமாக பத்தூனிஸ்தான் கோரிக்கையை முன்வைத்து வருகிற போது நாங்கள் தலையிலே குரான் புத்தகத்தை வைத்துக் கொண்டுதான் வந்தோம், எங்களுடைய புனித நூல் அது என்று அவர்கள் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார்கள். எங்கள் உடல் மட்டுமல்ல புனித குரானும் சேர்ந்துதான் சிதறியது. எனவே அவர்கள் மதம் சார்ந்த அரசு என்பதும் கூட உண்மையல்ல, மனித நேயமற்ற அரசுகளாகத்தான் பாகிஸ்தான் இந்திய அரசு எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு வர்க்கம் சார்ந்த ஒரு அரசாக இருக்கிறதே தவிர மக்கள் சார்ந்த அரசாக இல்லை. எனவே இந்த அரசாங்கத்தில் இது ஒரு சுதந்திர நாடு என்று கருதி கொண்டு நான் வெளியில் இருப்பதை விட 18 உள்ளே கழித்ததிலே எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். இன்னொரு முக்கியமான செய்தியை இறுதியாக சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். 1947 August 15 முன்பு இந்து முஸ்லீம் கலவரம் என்பது வடநாடு முழுவதும் அதிலும் குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் பற்றி எரிந்தது என்பதை நாம் அறிவோம். அதை நான் போன கூட்டத்திலே கூட சொன்னேன். எல்லோரும் அதில் மக்கள் மட்டுமல்ல ராணுவத்திலே இருக்கிறவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் கூட இந்துக்களாகவும் முஸ்லீம்களாகவும் எதிரெதிராக நின்று போராடிய போது தமிழ்நாட்டு காவல்துறையை தான் வரவழைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் நேர்ந்தது. காரணம், தமிழ்நாட்டிலே தான் தந்தை பெரியார் என்கிற ஒரு அதிசயம் தோன்றியதனாலே இந்து முஸ்லீம் என்கிற கலவரம் இல்லாமல் இருந்த ஒரே ஒரு பூமி தமிழ்நாடு தான் என்று சொன்னேன். அப்படி கலவரம் நேர்ந்த போது கல்கத்தாவிலே இருக்கிற நவகாடி பகுதியிலே தன்னந்தனியராக காந்தியார் பயணம் செய்தார் என்று நாம் நூல்களிலே படித்திருக்கிறோம், அன்றாடம் கேட்டிருக்கிறோம், எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எதை சொல்ல மறந்துவிட்டோம் என்றால், வங்காளத்திலே இருக்கிற இந்துக்கள் இடத்திலே போய் இந்த கலவரம் தவறு என்று நவகாடியிலே எப்படி காந்தியார் சொன்னாரோ, அப்படி அதே காலகட்டத்தில் அதே மாதிரி தன்னந்தனியராக பீகாருக்கு போய் அங்கே இருக்கிற முஸ்லீம் மதவெறியர்களை பார்த்து இது தவறானது என்று சொன்ன மனிதன் எல்லை காந்தி தான் என்பதை குறித்து மறந்துவிட்டோம். பீகாரிலே தன்னந்தனியாக அவர் பயணம் செய்கிறார். எப்படி காந்தியார் நவகாடியிலே பயணம் செய்கிறாரோ அதை மட்டும் நாம் குறிப்பிட்டு மறுபடி சொல்லுகிறோம். அதில் ஒன்றும் பிழை இல்லை, சொல்லப்பட வேண்டிய செய்தி.
கூடவே சேர்த்து நாம் அறிந்து கொண்டு சொல்லப்பட வேண்டிய செய்தி என்றால், அதே காலகட்டத்தில் நவகாணியிலே காந்தியார் இருந்தபோது பீகாரிலே அப்துல் கஃபார் கான் அங்கே இருக்கிற இஸ்லாமிய மதவெறிகளுக்கு எதிராக போய் நின்று, நீங்கள் யார் வேண்டுமானாலும் கிழக்கு வங்கத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை, யார் வருகிறோம் என்று சொல்கிறார்களோ அவர்களை அழைத்துச் செல்லுங்கள், மற்றபடி மதத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டை கூறுபடாதீர்கள், மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள், மதங்களாக பார்க்காதீர்கள் என்று அப்துல் கஃபார் கான் சொன்னார். பிறகு அவருடைய கோரிக்கையை ஏற்று நவகாணியில் இருந்து காந்தியாரும் கூட பீகாருக்கு வந்தார். இரண்டு பேருக்கும் இடையில அந்த உறவுகள் மிக நன்றாகவே இருந்தன. பதானியர்களை பார்த்து அவர் சொன்னார், எப்போதும் ஒன்றை சொன்னார், எனவே மதத்தின் அடிப்படையிலே போரிடுவதல்ல, இனத்தின் மொழியின் அடிப்படையில் உரிமைக்காக போரிடுவது, நாம் யாருக்கும் அடிமைகளில்லை என்பதை உணர்த்துவதற்காக போரிடுவதுதான் சரியானதே தவிர, நாம் மதத்தின் அடிப்படையில் மத நம்பிக்கை என்பது வேறு, மத நம்பிக்கையை அரசியலாக்குவது வேறு என்று சொன்ன அவர் தன் மக்களை பார்த்து சொன்னார், எப்போதும் அடிமைகளாக இருக்காதீர்கள், நீங்கள் உங்களை ஆடுகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதனால் தான் அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பதானியர்களிடத்தில் பேசுகிற போது அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு பெண் சிங்கம் ஒரு ஆட்டு மந்தையை வேட்டையாட ஓடி வந்தது. அப்போது அது கருவுற்றிருந்தது. வேட்டையாடுகிற போது அடிபட்டு அந்த பெண் சிங்கம் கீழே விழுந்து விட்டது. அப்போது ஒரு சிங்கக்குட்டியை ஈன்று விட்டு அது இறந்து போய்விட்டது. அந்த சிங்கக்குட்டியை அந்த ஆட்டு மந்தையில இருந்த ஆடுகளெல்லாம் எடுத்து வளர்த்தன. அது ஆட்டிடத்தில்தான் பால் குடித்தது. ஆடுகளைப் போலவே புல்ந்திருந்தது, ஆடுகளைப் போலவே கனைத்துக் கொண்டிருந்தது. பின்னாலே ஒரு சிங்கம் வந்து பார்த்த போது, என்னடா இந்த ஆட்டு மந்திக்கு இடையிலே ஒரு சிங்கக்குட்டியும் இருக்கிறது என்று சொல்லி அதை மீட்டெடுத்து, நீ ஆடு அல்ல நீ சிங்கம் என்று சொன்னதற்கு பிறகு ஒரு நீர்நிலையை கொண்டு போய் காட்டி உன் முகத்தை பார், நீ ஆடு அல்ல சிங்கம் என்று சொன்னதற்கு பிறகுதான் அதற்கு நம்பிக்கை வந்தது. அதே போல பதானியர்களே, நீங்கள் ஆடுகள் அல்ல சிங்கங்கள் என்பதை முதலில் உணருங்கள் என்று சொன்னார். அம்பேத்கர் சொன்ன வரிகள் அப்படியே என் நினைவுக்கு வருகின்றன. ஆடுகளைத்தான் பலி கொடுப்பார்களே தவிர சிறுத்தைகளை யாரும் பலி கொடுப்பதில்லை. இன்றைக்கும் கோயிலில் கொண்டு போய் ஆடுகளை பலி கொடுப்பதற்கு காரணம் ஆடுகள் அமைதியாக இருக்கின்றன என்பதனால்தான். என்றைக்காவது இவர்களுக்கு வீரம் இருந்தால் இவர்களுடைய வீராதி வீரத்தை எல்லாம் ஒரு சிங்கத்தையோ புலியையோ கொண்டு போய் பலி கொடுத்திருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். பேசாமல் இருக்கிற ஆட்டையும் கோழியையும் மட்டும்தான் நமக்கு பலி கொடுக்க முடியுமே தவிர, நாம் ஆடுகள் அல்ல சிங்கங்கள் என்பதை பதூனியர்கள் உணர வேண்டும், ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் உணர வேண்டும், தமிழ் மக்களாகிய நாமும் உணர வேண்டும் என்பதுதான் இந்த விடுதலை போராடியினுடைய வரலாற்றை படிக்கிற போது நாம் அறிந்து கொள்ளுகிற செய்தி.